எப்பவுமே பிளாஸ்டிக்கை விட மண் உண்டியல் தான் நல்லது. இது இது நல்ல வெரைட்டியா இருக்கே, நம்ம இதுல இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதே மாதிரி அஞ்சு ரூபா, அதுக்கப்புறம் ஒரு ரூபா, இன்னொரு ரூபா. கடையில குடுத்துன்னு உனக்கு எப்படா தெரியும்? இதுல எழுதி இருக்குதா பார்வதி அக்கா கடையில இருந்து வாங்குனதுன்னு? அப்புறம் எப்படிடா தெரியும் எத்தனை காயின்? அந்த ஒரு காயின் மட்டும் இது வந்து குப்புசாமி மாமா.
ஜூஸ் வாங்குனது. ஆ சீக்கிரம் அடுக்குங்கடா. உண்டியில உடச்சுல ஏண்டா இது 50 ரூபாயா? 50 ரூபாய். டேய் இது 50 பைசாடா. இந்த காயின் எல்லாம் உனக்கு தெரியுமா? பாரு வித்யாஸ் வித்யாஸ்மா காயின். ஆ ஏய் ஆமாண்டா இந்த காயின்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னு கேட்டா இது வந்து ஃபாரின்ல இருந்து அச்சுவோட பெரியப்பா கொண்டாந்து கொடுத்தாரு. சரியா? நான் வந்து இது நல்லா வெரைட்டியா இருக்கே, நம்ம இதுல இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இதே மாதிரி நிறைய நிறைய காயின்ஸ் இருக்குடா. ஆ பத்தியா இதெல்லாமே வந்து அவங்க இதுல எத்தனைன்றது எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு மறந்துட்டு பாரு இந்த மாதிரி இருக்குது. இது 5 ரூபாடா, இது நார்மல் 5 ரூபாடா. அம்மா இந்த 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் வந்துச்சாமா? ஆமாமா இது வந்து 10 ரூபா காயின்ஸ், இதை விட 20 ரூபா காயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஆமாண்டா அப்புறம் 10,000 காயின்ஸ் இருக்குதாமா? ஆ 10,000 காயின்ஸ். டேய் இரு நான் சொல்றது முதல்ல கேளு, இங்க பாரு இங்க தெளிவா கேளு. 10,000 ரூபா காயின்ஸ் இல்லடா, 10,000 ரூபாய் விட பெரிய காயின்ஸ் இருக்கு. சரியா? அப்படியாமா? ஆமாண்டா. ஆ அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படினு சொல்லி சொல்றது. சரியா? என்ன கரன்சி? கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி. ஆமா தெளிவா சொல்றேன் கேளுங்க. கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி. அதாவது இது வந்து நம்ம இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படினு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இது. இதுலயும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் காஸ் போட்டு வச்சிருப்பாங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து அதுல இருந்து காயின்ஸ் வாங்கிக்கணும். ஓகேவா? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆமா அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு கிரிப்டோ காயின் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. இப்போ அதோட மதிப்பு வந்து 45 லட்சம் ஒரே ஒரு காயினுக்கு. எப்படி? அப்படியா நம்ம பண்ணிடலாமா? அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். நம்ம ஊர்ல இப்போ கிரிப்டோ காயின் வந்து அதிகமா ஜாஸ்தியா வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா இது ஃபியூச்சர்ல வந்து, ஆமா ஃப்யூச்சரில் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பிஎன்பி அப்படின்றதுல தான், பிஎன்பி காயினில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கிரிப்டோ ரெகுலேட்டடு காயின்ஸ், கிரிப்டோ காயின்ஸ் கொண்டு வந்ததே இவங்க தான். ஸோ இதுக்கு வந்து கேஒய்சி கட்டாயம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து நம்பி வாங்கலாம். இப்போ இந்த காயின்ஸோட ரேட் வந்து வெறும் 20 ரூபா தான். இது வந்து இனி நாளாக நாளாக மதிப்பு, இதோட மதிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதோட நமக்கு இந்த பிஎன்பியில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சரியா? ஆமாம், அந்த காயினோட மதிப்பு ஏற ஏற நம்மளுக்கு அந்த கார்டில் ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு ஏறிடும். சரியா? இந்த பிஎன்பி காயினில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா 35% வரைக்கும் போனஸ் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்பியில் வந்து நம்ம ஒவ்வொரு காயினும் வாங்கும்போது ரெகுலேட்டட் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா 15% கேஷ்பேக் ஆஃபரும் இதில் கிடைக்கும். இது வந்து ஒரு மணி ரிஸ்க் இருக்குது, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை, இது அவங்கவுங்களோட இஷ்டம். சீக்கிரம் எடுக்குங்கடா, 2 ரூபா தனியாக 1 ரூபா தனியாக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் எடுக்குங்க. காயின்ஸ் சீக்கிரம் எடுக்குங்க. எப்படியே என் பர்ஸிலேருந்து வெளிநாட்டு காயினெல்லாம் நிறைய திருடி எடுத்து போட்டு வச்சிட்டீங்க. ஏண்டா நீ எடுத்து வச்சிருக்கிய? ஆமா நீ எடுத்து வச்சிருக்கிற. சரி சரி எடுத்து அடுக்கு. இன்னொன்னு இருக்குதா? 1.5. இந்த டைம் உங்க பெரியப்பா வந்தாருன்னா நீயும் காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோ. சரியா? சரி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்டியல உடைச்சதுல தனித்தனியா பிரிச்சு எண்ணிட்டேன். என் ராகேஷ் இது எவ்வளவு இருக்குன்னா 897 ரூபா இருக்குது. ஆமா இதுவே உன்னோடதுல பார்த்தோம் அப்படின்னா 932 ரூபா இருக்குது. நீ ஸ்கூலுக்கு போனேலடா ஒரு 2 வாரமா, அந்த சைடு கேப்பில் என்னோட பர்ஸில் சில்லற காசு இருந்தது எல்லாமே எடுத்து அவள் போட்டுட்டான். சரியா?
சரி, நீங்க இப்ப உண்டியல் உடைச்சதுல எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து நான் தேடிட்டே இருந்தேன். இது வந்து ரியாலோ திரகாமோ ஏதோ சொல்லி அவர் கொடுத்தாரு. இந்த காசு ரொம்ப எல்லா இதுலயும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஆனா நீங்க என் பர்சுல இருந்து ஆட்டை போட்டு எடுத்து உண்டியல்ல போட்டு வச்சிருக்கிறது நல்லதா போச்சு. நான் வந்து இப்போ உடச்சி இது என்னோட காயின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் தரமாட்டேன். சரியா, உண்டியல உடச்சது பரவாயில்ல. சரி, இனி அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்தா புடி முப்பூரூவாய்ப்புடி. இந்தாடா நீ இந்த முப்பூரூவாய்ப்புடி போய் பார்வதி அக்கா கடையில் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கிட்டு வரீங்க. சரியா, புடி வாங்க, போய் உண்டியல் வாங்கிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. A few moments later. Anna, achu, idu odachu paakalama eppadi irukune. Po odachu paathalama. Ye vaanda amma konne poduva. Hey. Amma, amma, anna enna thanaana? Idu odachu paathalama. Ah, idu odikiriya. Idu work panave oru undiyila dabaanu potta adichiten. Ini undiyila odikraangala amma. Ini vande inda undiyalla iru. Enge oruva. இந்தா உனக்கு ஒரு ரூபா, உனக்கு ஒரு ரூபா, உனக்கு ஒரு ரூபா எடுத்துட்டு போய் வச்சுட்டு நீ அடுத்து உண்டியல உடைக்காம உண்டியல் ஃபுல்லானதுக்கு அப்புறமா, ஏய் உண்டியல் ஃபுல்லானதுக்கு அப்புறமா கொண்டு வந்து கொடுங்க. சரியா, அடுத்து நான் தான் உண்டியல் உடைக்கணும். இனி நீங்க யாரும் உடைக்கூடாது. ஏற்கனவே நீங்க ரெண்டு உண்டியல் உடைச்சாச்சு. ஓகே, இனி இந்த உண்டியல்ல வந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்துருங்க. சரியா, இந்த காசு எல்லாமே எடுத்துட்டு நான் போறேன். இதெல்லாம் இனி தொடக்கூடாது. இதெல்லாம் இனி என்னோட காசு. சரியா, ₹500 மட்டும் கொஞ்சம். ₹500 எல்லாம் தர முடியாது, குடிங்க. எது கொடைச்ச? ஏய் போ, ஏய் குடு. ஏய், இந்த பிள்ளை சைடு கேப்ல இப்படிதான்டா நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் நிறைய காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா. அத பாத்தியா எப்படி, எப்படி இப்படிதான்டா? டேய் பாத்தியா, ஏய் என் காசு திருடுறாங்க. போ, உண்டியில உடைச்சிங்களா? உங்களுக்கு இல்ல காசு, நீ அவ்வளவுதான்.